ஹாய் காய்ஸ், உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சிவன் வரையலாம் நினைச்சேன், ஒரு சிவன் அழகான சிவன் வரையேன். உங்களுக்கு சிவன் பிடிக்குன்னா கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு சிவன் வரேன், எனக்கு சிவன் எப்படி வரையுது நான் சொல்லி தட்டேன். என் பேரெல்லாம் எழுதியிருக்கேன். நான் டிராயிங் வந்து இப்போ தான் பண்ணேன். பூர்ணா வந்து அம்மாக்காக கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் சிவன் வரைஞ்சேன். அப்படித்தானே பூர்ணா? இப்ப வந்து இந்த டிராயிங் வரைக்கலாக்க ஒரு பேஜ் எடுத்துக்கிறேன். ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. என் ஜாமெட்ரி பாக்ஸ்ல கூட சிவன் தான் வரைஞ்சி வச்சிருக்கேன். அடுத்த வந்து இங்க வந்து அழகாக ஒரு கலர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேனா, ஒரு பெண்ணு. அடுத்து அப்படி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லி, மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் ஸ்கூல் ஃப்ரெண்ட் இது. ரோஹித், வஷித், அபிஷேக். அடுத்தது வந்து கேர்ள்ஸ்ல வந்து மௌஷிக்கான ஒரு ஃப்ரெண்டு. அடுத்த பூர்ணா மாம தங்கச்சி தான். வேற யாரு? மாம தங்கச்சி. அடுத்தது வந்து நான் கிட்டல் பேப்பர் கீழே வச்சுட்டு அழகாக ஜெனிவா பெண்ணெல்லாம் வச்சிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு கந்த சஷ்டி ஒரு புக் வச்சிருக்கேன். அடியில ஒரு ரெண்டு கேட்ரிஸ் பெண் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அடுத்தது வந்து என் தமிழ் கடைக்கு போறலாம். நான் வந்து சிவன் வரையலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுக்கோங்க. இங்க வந்து ஓம் போட்டுக்கலாம். நான் வந்து இப்படிதான் போட்டுக்கிறேன். இங்க இப்படி டாட் கூட வச்சுக்கலாம். எனக்கு வந்து டாட் வைக்க பிடிக்கல, அதனால நான் இப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து கொஞ்சம் இப்ப எடுத்து கரெக்டா அப்படி எடுத்து வச்சு திரும்பி அப்படியே ரிவர்ஸ்ல போய் இப்படி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் அப்பயே இங்க கொண்டு வந்துட்டு வச்சுக்கிறோம். இப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இப்படி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பென்னு பென்சில் வந்து கொஞ்சம் வந்து ஷார்ப் நீங்க வந்து ஷார்ப் பண்ணி எழுதுங்க. அடுத்தது வந்து இப்படி போட்டுக்கோங்க. நான் ஸ்கேல் வச்சு வரையல, சாரி. இங்க வந்து டிசைன்லாம் போட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் மேகம்லாம் வரைஞ்சேன். உங்களுக்கு மேகம் வேணா வரைஞ்சுக்கோங்க. நான் கலர் அடிக்க போறேன். நான் கலர் அடிச்சு